பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த வாரங்களில் அறிவித்தபடியே இன்றைய நாளில் நமது குருசேகரத்தின் புதிய ஆயராக ரெவரன் சாலமன் விக்டர் ராஜசேகரன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர்கள் நமது குருசேகரத்தின் தூய லூக்கா மற்றும் பேதுரு ஆலய திருச்சபை மக்கள் ஐக்கிய சங்கங்கள் பாடகர் குழுக்கள் மூப்பர்களின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். ஆயர் அவர்கள் நமது பேராயத்தின் மூத்த ஆயர், மிக சிறந்த துதி வீரர், கிராம ஊழியங்களில் ஒரு சிறப்பு தரிசனம் கொண்டவர்கள், அனைத்து ஆலய காரியங்களிலும் மிகவும் துடிப்பான பங்காற்றக்கூடியவர் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அவருடைய வருகை நமது குருசேகரத்துக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நமது குருசேகர பணிகளிலே ஆயிரம் இணைந்து மிக சிறப்பான பணிகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நமது ஜெபங்களை நினைத்துக் கொள்வோம். இந்த வழியில கூட உங்களை உங்கள் சார்பாக அவரை நமது பொருளாளர் திரு ஹெர்பர்ட் சுந்தர் சிங் அவர்கள் வாழ்த்தி வரவேற்பார்கள். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் சந்தோஷபுரம் குருசேகரத்தின் ஆயராக பொறுப்பேற்பதை நினைத்து நான் மகிழ்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நாம் நினைத்தோம் நடந்ததென்றல்ல, இது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். ஆகவே ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட குறிப்பாக அன்பு பேராயர் அவர்களுக்கு நான் என் நன்றியை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இந்த குருசேகரத்திற்கு என்னை மாறுதல் செய்து அனுப்பி நம்பிக்கையோடு கூட சிறந்த பணிகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை அருளியிருக்கிறார்கள். பேராயர் அவர்களுக்கு நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். செயலர் குறிப்பிட்ட வண்ணமாக மூத்த ஆயர் என்று சொன்னார்கள், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் மூத்த ஆயரோ இளைய ஆயரோ, நான் எப்பொழுதுமே நினைப்பது திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் தகப்பனாக உங்களில் ஒரு சிலருக்கு நான் மூத்தவனாய், பலருக்கு மூத்தவனாய், ஒரு சிலருக்கு இளையவனாய் இருந்தாலும் திருச்சபையின் தகப்பனாய் செயல்பட ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் எப்பொழுதும் நினைப்பது, இது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்து முடிக்க முடியும் என்பதல்ல, அனைவரும் இணைந்து செய்யும் பொழுது எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வெற்றியாய் முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய பணியினை உங்களோடு கூட இந்த முதல் தேதியிலிருந்து தொடர ஆண்டவர் வாய்ப்பு அளித்திருக்கிறார். எனக்கான குடும்பத்திற்கான ஜெபியுங்கள். ஆண்டவர் எங்கள் மூலமாய் சந்தோஷப்படும் குருசேகரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். நீங்கள் கொடுத்திருக்க அன்பான வரவேற்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். Thank you.
உங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரிதான கிருபையினாலே 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலும் உம்முடைய துணையோடு நாங்கள் இந்த மாதத்தை ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து நாங்கள் கடந்து வந்த கடினமான பாதையிலே எங்களை நீர் பாதுகாக்கிறவராய், பராமரிக்கிறவராய், எங்களை அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறவராய் இருந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் சிந்திக்கவும் நோக்கி பார்க்கவும் வந்திருக்கிறோம். எங்களோடு உடைய இடைபெறுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் முதலாம் பாமாலை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து இந்த பாடலை. யாவரும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். கடந்த 5 மாதங்களில் ஆண்டவர் நமக்கு அளித்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். அவருடைய கரத்திலே ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் அவருக்கு விரோதமாய் செய்த செயல்களுக்காய் நாம் மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை 2வது புதுவான பாவறிக்கையின் மூலமாக நாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உமை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருவாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் ஆராதனையிலும்
உம்முடைய வல்லக்கிரமைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அமர்ந்த வண்ணமாகவே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சகரியா 4:1-6 முடிய சகரியா 4:1-6 வசனங்கள். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகலிற்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சந்தோஷபுரம் குருசேகரத்து நண்பர்களே, சிறப்பாய் தூய லூக்கா ஆலயம் சந்தோஷபுரம், தூய பேதுரு ஆலயம் வேங்கை வாசல் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க இந்த பெரிய வாய்ப்பை நினைத்து நான் மகிழ்கின்றேன். உங்களோடு கூட வருகிற நாட்களிலே ஆண்டவருடைய பணியினை செய்யும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிலே நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புவது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6 வசனத்தை வாக்குத்தத்தமாய் நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 1995 ஒரு கிராமத்திலே நடைபெற்ற சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். ஒரு கடவுளுடைய மனுஷன், அவர்கள் வீட்டின் பின்புறத்தில் போர்வெல் போட்டிருந்தாங்க. அந்த போர்வெல்லை அதுக்குரிய உரைகள்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் மூடி வைக்கவில்லை. அவருடைய சிறிய குழந்தை விளையாடி கொண்டே இருந்தால் அருமையான அந்த தெய்வ மனிதன் அவர்கள் தன் பணியை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த குழந்தை விளையாடி கொண்டே வீட்டின் பின்புறம் சென்றால் அங்கே அந்த உரைக்குள்ள வைக்கப்பட்டிருந்த போர்வெல்கான அந்த பைப்பை பிடிச்சுக்கிட்டே விளையாடி இருக்கும்போது தவறி அதை பிடித்து கொண்டே உள்ள போயிட்டான். கிட்டத்தட்ட 40 அடி ஆழம், தண்ணீர் கிடையாது. ஆனால் குழந்தை உள்ளே போன உடனே பயந்து போயிட்டான். ஐயோ, என்ன ஆயிட்டோ, நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அந்த தெய்வ மனுஷன் திடீரென்று குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு சுற்றுமுற்றி பார்த்து பின்னால பார்க்கும் பொழுது அவரும் கதற ஆரம்பிக்கவே அந்த கிராமம் முழுசுமே திரண்டு வந்து விட்டார்கள். யாருக்குமே உள்ள இறங்கி 40 அடி ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கயிறு கட்டிதான் இறக்கணும். எல்லோரும் வந்து பார்த்து அழுகிறார்கள். எல்லாயோ என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் நம்பிக்கை இழந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தாராம். நடந்த ஒரு சம்பவம், வெள்ளை உடை அணிந்து இந்த திரளான கூட்டத்தை தள்ளிக்கொண்டே உள்ள வந்தார். ஒண்ணுமே கேட்கல, நேராய் அந்த உரை போட்டிருக்க அந்த ஊர்வலுக்குள்ளே இறங்கி குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அந்த தெய்வ மனிதனை கொடுத்து விட்டு அவர் போயிட்டாராம். தேடுகின்றார்கள் எங்கன்னு சொல்லி. ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டார்கள், அது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஷேர் பண்றாங்க.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழலை நாம் என்ன நினைக்கிறோம், என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வல்லமை மாத்திரமே நம்மை அனுதினம் காக்கும். ஒருவேளை கடந்த 2 மாதங்களாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற கடினமான இந்த சூழலிலே நாம் அதை உணர்ந்திருப்போம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து, அன்றைக்கு எப்படி எம்மாவு இந்த கிராமத்தில் சென்ற சீஷர்களோடு கூட பயணித்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வேதனையை மாற்றினாரோ அதே போல மாற்றுவார் நம்பிக்கையோடு கூட இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். ஏ குறிப்பாக செருபாபேலுக்கு என்று சொல்லப்படுகிறது. செருபாபேல் அப்படின்னு சொன்னா மேன் ஸ்ட்ரேஞ்சர் இன் பாபிலோன், பாபிலோனிலே ஒரு அந்நியன், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அங்கே அவனுக்காய் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், ஆகாய் சொல்லுகின்றார் 12:22, அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாயின் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின் ஆகாயினும் தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஆக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த செருபாபேல். அங்கே தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் இந்த செருபாபேலை குறித்து, அதே ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் அவரை குறித்து சொல்லுகின்றார், நான் என்ன செய்வான், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்பதாக சொல்லுகின்றார். காரணம் என்ன? வெரி சிம்பிள், ஆண்டவருக்கு பயந்தவன். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பல சிந்தனைகள், நாட் ஒன்லி கொரோனா, எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையை அழுத்திக் கொண்டிருக்கின்றது. என் குடும்பத்தின், என் பிள்ளைகள், பல்வேறு காரியங்கள் என்ன நடக்குமோ என்று சொல்லி, நான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். 3 குறிப்புகள் சொல்லி, முதலாவது அவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் அவர் அறிவிக்கும் ஆண்டவர், டிக்ளரிங் காட். இங்கே ஆண்டவர் எதை அறிவிக்கின்றார்? 6 சொல்லுகிறது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. God declares. இந்த புதிய மாதத்தில் அன்றைக்கு செருபாபேலுக்கு அறிவிக்கப்பட்ட வண்ணமாய் நமக்கும் அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் அறிவிக்கும் ஆண்டவர். என்ன அறிவிக்கின்றார்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில இந்த காரியம் எப்படி ஆகுமோ, என் வாழ்க்கையில இது எப்படி முடியுமோ, அந்த தேவ மனுஷன் எப்படி கலங்கி நின்றார், அதை போல நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அறிவிக்கின்றார். எதை? தாம் செய்ய போகிறதை அறிவிக்கின்றார், டிக்ளரிங் காட். 2வதாக அவர் அறிவிப்பதோடு நிற்பதல்ல. பல நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம், நான் இதை செஞ்சிருவேன், உனக்கு அதை செஞ்சிருவேன் சொல்லுவான், அதோடு முடிஞ்சு போகும், அது பிறகு அவங்களை காணவே முடியாது. ஆண்டவர் அப்படி இல்ல, அவர் அறிவிக்கிறவராய் மாத்திரமல்ல, இங்க சொல்லுகின்றார் 6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீ நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் நடக்குமா, எனக்கு பலம் இல்லையே என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவர் அறிவிக்கும் ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் அகற்றும் ஆண்டவர். இஸ் நாட் ஓன்லி அ டிக்ளரிங் காட், வி ஹாவ் அ காட் ஹூ டிஸ்ட்ராய்ஸ், டிஸ்ட்ராயிங் காட். எதை அவர் அழிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கே அதே சகரியா புத்தகம் 4:7 சொல்லப்படுகின்றது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா! நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். நீ ஒருவன் நடிச்சுட்டு இருக்கலாம், இந்த நாளிலும் கூட புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம், நமக்கு முன்பாய் நிற்கிற போராட்டங்கள் நம்மை அப்படியே மூழ்கடித்து விடும் என்று நினைக்கலாம். ஆண்டவர் நமக்கு, அவர் அறிவிக்கிறவராய் மாத்திரமல்ல, அகற்றுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கின்றார். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2:13 சொல்லுகிறது, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக சொல்லுகின்றார். வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், ஐயோ இந்த 2-3 மாதங்களிலே என் வாழ்க்கை எத்தனையோ காரியங்களை இழந்து விட்டேன். ஒருவேளை இன்றைக்கு மக்கள் பல காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இது யாரால? நீட் நாட் வரி அபவுட் ஹூ ஹஸ் டன் இட். நமக்கு வி ஹேவ் அ காட், அன் இன்காம்பரபிள் காட், ஒப்பிட முடியாத ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். அவர் என்ன செய்வாராம்? அவர் அகற்றும் ஆண்டவர். நியாயாதிபதிகள் 7 செல்லும் என்றால் அங்கே கிதியோனை ஆண்டவர் அழைக்கின்றார். பராக்கிரமசாலின்னு சொல்ற என்னையா, அங்க பராக்கிரமசாலி எங்களோடு இருந்தா அப்படி நடக்காதே. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கே பார்க்கின்றோம் கிதியோனுக்கு, நான் முன்ன வச்சு பெரிய காரியம் செய்வேன் சொல்லி
இங்கே சொல்லுகிற நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் இங்கே 7 வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அது மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகின்றது. நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 7 வசனத்தில் அங்கே சொல்லுகின்றார், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். யோசித்து பாருங்க, மீதியானியர் ஒரு பெரிய துறலா இங்கே வேதம் தான் சொல்லுகிறது, பறந்து கிடந்தார்கள் வெறும் 300 பேர். யோசித்து பாருங்க உள்ளுக்குள்ளர அந்த 300 பேருக்கு பயம், என்னையா எங்களை மாதிரி சாகடி கொண்டு வந்துட்டீங்களா? ஆனால் அதுதான் ஆண்டவருடைய செயல். அநேக நேரங்களே நாம் என்ன பண்றோம், உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அங்கே பார்க்கின்றோம் அந்த 300 பேரை வச்சு அங்க நடைபெறுகின்ற காரியங்கள். குறிப்பாக அதே 7 அதிகாரம் 13-14 வசனங்களிலே அங்கே ஒருவன் தான் கண்டு சொப்பனத்தை சொல்லுகின்றான். அந்த சொப்பனம் சொல்றான், இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது. அவர் சொல்லிட்டு சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத காரியம். கிதியோனை அழைக்கின்றார், வெறும் 300 பேரை அனுப்புகின்றார், ஆனால் அங்கே பார்க்கின்றோம் அந்த 300 பேரை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு வேளை இந்த புதிய மாதத்துல உன் வாழ்க்கையிலே ஒருவேளை நீ எதிர்பார்த்த காரியம் நிறைய இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடையில்லை. God can do wonders with nothing. அதைதான் லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் அகற்றும் ஆண்டவர். இங்க அதைத்தான் பார்க்கின்றார், அவர் அறிவிக்கும் ஆண்டவர், டிக்ளரிங் காட், அவர் அகற்றும் ஆண்டவர், டிஸ்ட்ராயிங் காட். இறுதியாக சொல்லி முடிக்க போகிறேன், அவர் அகற்றுவது மாத்திரமல்ல, அவர் அருளும் ஆண்டவர், டெலிவரிங் காட். What does he delivers? இங்கே பார்க்கின்றோம், அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சகரியா புத்தகம் 7:9 இங்க சொல்லிட்டாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும். அப்ப எப்படி ஆகும்? 9 சொல்லுகிறது, சகரியா 4:9, சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். சிறுபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. ஒருவேளை எத்தனையோ தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே 7 வாசித்த ஒண்ணமாய், பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய், ஆண்டவர் எல்லாரும் நொறுக்கி போட அகற்ற வல்லமை உள்ளவர், அவர் அருளும் ஆண்டவர் இங்கே பார்க்கின்றார். சொல்லிட்டு அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். 10 அழகா சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஒருவேளை சிறுபாபேல் நினைச்சிடலாம் இது முடியுமா என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அதே ஒரு அனுபவத்திற்கூட கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையிலே இந்த காரியத்திற்காய் பல மாதங்களாய் பல ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் வைக்கிற நேரத்தை யாராலும் மாற்ற முடியாது. பார்க்கின்றோம் அங்க அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். எகிதியோனுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கின்றோம், அவன் சொப்பனத்தை காண்கிறான். அதற்கு பிறகு பார்ப்பீர்கள், 19 அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பானைகளை உடைத்து அங்கே நின்றார்கள். They just stood. They didn't do anything at all. வேதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. இங்கே பார்க்கலாம் நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்துல குறிப்பாக அந்த 19 பார்க்கும்போது அங்கே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, நீங்க என்ன செய்யணும், நான் செய்யறது போல நீங்களும் செய்யணும். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் இந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் இருந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்தார்களாம், பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். They just stood in their places. They didn't do anything at all. யாரு கிட்ட போல. ஆனால் இங்கே நடைபெற்ற காரியம் என்ன, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதி 7:22, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒருவருமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்திருள்ள பெத்சிதா மட்டும் சமீபவன் ஆபேல் மகுலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அருமையானவர்களே,
ஆண்டவர் அவர்கள் வெற்றியை அருளினார். இந்த புதிய மாதத்துல நாம நினைக்கலாம், நான் திரும்ப நினைவுபடுத்துகின்றேன், அந்த தெய்வ மனிதன் கலங்கி நின்ற, ஐயோ என் குழந்தை யாரு காப்பாற்ற போறாங்க, பயத்துல ஏதோ ஐயமோ என்று சொல்லி நினைத்தார்கள். பெரிய திரள் கூட்டம் கூடி வந்தது, ஒருத்தர் அங்க வந்து உதவி செய்யல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாற்றின அந்த புதிய மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் அங்கே சிறு பாபேலுக்கு சொன்ன வண்ணமாய், சிறு பாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவனே இதை கட்டி தீர்ப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின வண்ணமாய், நான் அருளும் ஆண்டவர் என்று சொல்லி, நம்முடைய வாஞ்சையில் நிறைவேற்றும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலை வழியிலே ஆண்டவர் மோடி இடைபெட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வீண்ட பிள்ளைகளே, அவர்வேளை நினைக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்னும் செய்ய முடியாது, மனுஷத்திலே முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் நம்ம ஊருடைய இடைப்படும் பொழுது அவர்களை நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடைபெறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் அறிவிக்கும் ஆண்டவர் டிக்ளரிங் காட், அவர் அகற்றும் ஆண்டவர் டிஸ்ட்ராயிங் காட், அவர் அருளும் ஆண்டவர் டெலிவரிங் காட். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களுக்கும் அந்த போராட்டங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை இவர் அறிவிக்கிறவராய் மாத்திரமல்ல, அகற்றுவராயும் அதை தொடர்ந்து அருளுகிறவராய், வெற்றியை அருளுகிறவராய், நம்பிக்கையை அருளுகிறவராய், மகிழ்ச்சியை அருளுகிறவராய் இருப்பார். நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் தாம் என் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நீர் எங்களுக்கு இந்த புதிய மாதத்திலே கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே எங்கள் சுயத்தை நம்பி நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது வேதம் சொல்லுகிற உண்மா இறைமே தீர்க்கதரிசன புத்தகம் 17:7-8 சொல்லுகிற வண்ணமாய், கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கும் வரத்தை போல் இருப்பான் என்று சொன்ன வண்ணமாய் நீர் எங்களை வைக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்களுடைய வேதனைகளிலே எங்களுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நினைக்கும் சூழலிலே அது எப்படி நடக்கும் என்பதை நீர் அறிவிக்கிறவராய், எங்களுடைய கஷ்டங்களை அகற்றுகிறவராய், எங்களுக்கு வெற்றியும் நம்பிக்கையும் அருளுகிறவராய் இருப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உட்பட்டு பிறந்தார், ஒன்றுபடாதவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவர்கள் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேங்கினார், மூன்றாம் நாள் மறித்து விட்டு எழுந்திருந்தார், பரமளத்திலே சர்வ உலகங்களை பிதாவாகி அவிழ்த்தது உயிரோடையும் மறித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் மீண்டுமாய் பாடுவோம் கீர்த்தனைகளில் 173 கீர்த்தனை, வாரும் ஐயா போதுகிறே என்ற பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய துணையோடு ஆரம்பித்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையின் இக்கட்டுகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கூட அறியாமல் குழம்பி போயிருக்கிறோம். இது ஒன்றைக்கு சிறு பாபேலுக்கு சொன்ன வண்ணமாய், வேதனையோடு இருக்க எங்களுக்கு நீர் அறிவிக்கிற ஆண்டவராய், வேதனையோடு இருக்கிற எங்கள் தடைகளை அகற்றும் ஆண்டவராய், வேதனையில் எங்களுக்கு விடுதலை தருகிறவராய் மாத்திரமல்ல வெற்றியை அருளுகிற ஆண்டவராய் இருக்க போருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த அறிவிக்கும் ஆண்டவரை, அகற்றும் ஆண்டவரை, அருளும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த புதிய மாதத்திலே எங்கள் வாழ்க்கையிலும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, வல்ல ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி என் ஆண்டவர் எங்களை வழிநடத்துவ நம்பிக்கையோடு செல்ல அருள் தாரும். வல்ல கருத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் சேர்ந்து நம்முடைய குடும்ப ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிலையில் அடித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடைக்கும் தேவரே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழி நடத்துதல் ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களோடும், ஆண்டவருடைய ஆலயத்து வர வேண்டும் என்று ஆவலாய் காத்துகின்ற ஒவ்வொரு மக்களோடும், இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களோடு கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. முடிவு கவியாக தெய்வ ஆசீர்வாதத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரோடு இருப்பாராக, அவரும் இருப்பாராக. சமாதானத்துடைய சொல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.